ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ஆந்தையும் அன்னமும். ஒரு காட்டுப்பகுதியில் நிறைய பறவை கூட்டம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் ஓடைக்கு பக்கத்தில் ஒரு அன்ன பறவை கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு. அவங்களோட அரசர் பின்னாடி எல்லா அன்ன பறவைகளும் வரிசையாக வந்துட்டு இருந்தாங்க. இதை தூரத்துலேருந்து ஒரு ஆந்தை பார்த்துட்டு இருந்துச்சு. அடடா, இந்த அன்ன பறவை அரசர் எவ்வளவு கம்பீரமாக இருக்காரு! நம்மளும் ஒரு நாள் நம்ம கூட்டத்துக்கு அரசராக மாறணும்னு நினச்சிது. ஒரு நாள் அந்த அன்னப்பறவையோட அரசர் தனிமையில் இருந்தார். அப்போ அங்கே வந்து நம்ம ஆந்தை அவர் கூட பேச ஆரம்பிச்சுது. நல்லா பேசின ஆந்தைக்கும் அந்த பறவை அரசருக்கும் நல்ல நட்பு உண்டாச்சு. அன்னப்பறவை தன்னோட கூட்டத்தை பற்றியும் தன்னோட ஆட்சியை பற்றியும் நிறைய பேசினார். ஆனால் அந்த ஆந்தை தன்னோட வாழ்க்கையை பற்றி எதுவுமே சொல்லலை. ஒரு நாள் காட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த போர் படைகள் இருக்கிற டென்ட்டுக்கு பக்கத்தில் பறந்து போச்சு நம்ம ஆந்தை. அப்பன்னு பார்த்து அந்த படைங்க எங்கேயோ கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே நின்றுட்டு இருந்த நம்ம ஆந்தை என்ன பண்ணுச்சு? கூவ ஆரம்பிச்சது. ஆந்தையோட சத்தத்தை கேட்ட படை வீரர்கள், அடடா அபச குணமாக இருக்கேன்னு படையை நாளைக்கு நகர்த்திக்கலாம்னு அங்கேயே தங்கிட்டாங்க. இதை பார்த்த ஆந்தை, அடடா என்னோட குரலுக்கு இவ்வளவு மவுசான்னு நினச்சிடுச்சு. மறுநாளும் படை புறப்படுற நேரத்தில் கத்த ஆரம்பிச்சிடுச்சு அந்த ஆந்தை. அன்னைக்கும் படைகள் நகர்த்தாமல் விட்டுட்டாங்க. இதை பார்த்த ஆந்தைக்கு ஒரு யோசனை வந்துச்சு. தன்னோட நண்பனான அண்ணன் ராஜா கிட்ட தம்பட்டம் அடிக்க ஒரு விஷயம் கிடைச்சிடுச்சுன்னு நினச்சி அவர்கிட்ட ஓடி போச்சு. அரசரே அரசரே, நானும் இப்போ ஒரு படைக்கு அரசராக மாறிட்டேன். என்னால் ஒரு படையவே கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த ஆந்தை. ஓ அப்படியா, வாவ், சூப்பர் ஆந்தையாரே, ஆச்சரியப்பட்டுச்சு அண்ணன் பறவை. மறுநாள் அன்னப்பறவை அரசரை கூட்டிட்டு படை வீரர் இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு ஆந்தை. அங்கே வந்த அன்னப்பறவை அரசருக்கு தெரிஞ்சிடுச்சு ஆந்தை ஏதோ தப்பு பண்ணுதுன்னு. அன்னப்பறவை அரசரை பார்த்து சொல்லிச்சு அந்த ஆந்தை, அரசரே அரசரே, இங்கே பாருங்க, தயாராக இருக்கிற இந்த படை நான் சொன்ன உடனே கலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு படை இருக்கிற பக்கமாக பறக்க ஆரம்பிச்சுது அந்த ஆந்தை. இன்னிக்கும் ஆந்தை அபசகுணமாக கத்திடக்கூடாதுன்னு காத்துட்டு இருந்த ஒரு போர் வீரர் ஒரு ஈட்டி எடுத்து டிஷூம்னு ஆந்த மேல வீசினாரு. அந்த ஆந்தை அங்கேயே அடிபட்டு அப்படியே கீழே விழுந்துடுச்சு. அந்த அன்னப்பறவை பறந்து போயிடுச்சு. இந்த கதையில நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நாம நம்ம வாழ்க்கையை நம்மளாதான் வாழணும், அடுத்தவங்கள மாதிரி காப்பி பண்ணி வாழக்கூடாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை முடிஞ்சிடுச்சு. நாளை கதையில சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.